இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல உடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல டெல்டா ஃபங்க்ஷன் பொட்டன்ஷியல்ல பவுண்ட் ஸ்டேட் பத்தி டீடைலா பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து ஸ்கேட்டரிங் ஸ்டேட் பத்தி டீடைலா நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன் பார், ஸ்கேட்டரிங் ஸ்டேட் அதாவது ஸ்கேட்டரிங் ஸ்டேட்ல எனர்ஜி வந்து இ பாசிட்டிவ், தட் இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ. ஸோ இந்த ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் வந்து ஃபார் நான் ஜீரோ வேல்யூ ஆஃப் எக்ஸ், நான் ஜீரோ வேல்யூக்கெலாம் டெல்டா எக்ஸ் என்ன வரும், ஜீரோ. ஸோ அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டேன், பிகாஸ் தட் இஸ் நாட் அட் தி பவுண்ட்ரி, தட் இஸ் அவுட் சைட் தி டெல்டா பொட்டன்ஷியல் வெல். அது வந்து எக்ஸ் இஸ் எய்தர் கிரேட்டர் தேன் ஜீரோ ஆர் லெஸ் தேன் ஜீரோ. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் தி பொட்டன்ஷியல் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோன்னு வந்துடும். ஸோ அப்போ நேச்சுரலி டி டூ சை ஓவர் டி எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ எம் ஓவர் ஹச் கிராஸ் ஸ்கொயர் இ சை, விச் இஸ் ஈக்குவல் டு, இதில் வந்து நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா இதை வந்து கே ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், டூ எம் இ, ஏன்னா இ பாசிட்டிவ், இதை வந்து கே ஸ்கொயர். அப்போ வாட் இஸ் கே, கே இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எம்இ ஓவர் ஹச் கிராஸ் ஸ்கொயர். நான் இந்த மைனஸை எடுக்கலை, ஏன்னா ப்ரீவியஸ் கேஸில் எனர்ஜி நெகட்டிவ், ஸோ அதனால மைனஸ் எடுத்துக்கேன். இது பாசிட்டிவ்ங்கிறதுனால இந்த ஸ்கொயர் ரூட் வந்து ரியல் நம்பர் தான் வரும், ஓவர் ஹச் கிராஸ். ஸோ அப்போது இது வந்து எப்படி வரும்னா இந்த மைனஸ் கே ஸ்கொயர்டு சை, விச் இஸ் ஈக்குவல் டு டி டூ சை ஓவர் டி எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஸ்கொயர்ட் சை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் என்னவாக இருக்க முடியும், இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் மஸ்ட் பி இ பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ கே எக்ஸ் தான் இருக்க முடியும், ஐ கே எக்ஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ஐ ஸ்கொயர்டு கே ஸ்கொயர்டு. ஸோ ஐ ஸ்கொயர்டு வேல்யூ வந்து மைனஸ் ஒன்னு வரும், கே ஸ்கொயர்டு அண்ட் இந்த எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் வரும் அது சை வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன், இது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம லீனியர் காம்பினேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஏ இ பவர் ஐ கே எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் ஐ கே எக்ஸ், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில், தட் இஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஜீரோ. அதே மாதிரி எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ, எஃப் இ பவர் ஐ கே எக்ஸ் ப்ளஸ் ஜி இ பவர் மைனஸ் ஐ கே எக்ஸ். ஸோ எக்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷனில். இப்போ இதனுடைய டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஐ கே வரும், இங்கே மைனஸ் ஐ கே வரும். ஸோ ஐ கே காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ திஸ் வில் பி ஏ இ பவர் IKX மைனஸ் பி இ பவர் மைனஸ் ஐகேஎக்ஸ், அதே மாதிரி தான் செகண்ட் ஒன்னுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோவில் இருந்தாலும் வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் மஸ்ட் பி தி சேம் அட் தி பவுண்ட்ரி. ஸோ அப்போ வந்து வேவ் ஃபங்க்ஷன் சேமாக இருக்கணும்னா என்ன, இதுவும் இதுவும் சேமாக இருக்கணும். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது பார்த்தீங்கன்னா எஃப் எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் எல்லாம் ஒன்றுன்னு வந்துடும். ஸோ அப்போ எஃப் ப்ளஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, இது வந்து வேவ் ஃபங்க்ஷன். இதனுடைய டெரிவேட்டிவ் நெக்ஸ்ட் அதான் இம்பார்ட்டன்ட். நம்ம இதனுடைய டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும்னு நம்ம இன்டகிரேட் பண்ணி லாஸ்ட்டு ப்ரீவியஸ் லெக்சரில் பார்த்துருக்கோம் பவுண்ட் ஸ்டேட்டில். அதில் என்ன பார்த்தோம், லிமிட் எப்சிலான் டென்ஸ் டு ஜீரோ, இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வித் லிமிட் எப்சிலான், இது வந்து மைனஸ் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ எம் ஆல்பா ஓவர் ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு சை ஜீரோ. ஸோ இப்போ இது பாருங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் டெரிவேட்டிவ், அதாவது பாசிட்டிவ் டே வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் குவான்டிட்டி, இது இதுதான் டெரிவேட்டிவ். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம்ல ஒன்றுன்னு வந்துடும். ஸோ திஸ் ஒன் வில் பி ஐகே எஃப் மைனஸ் ஜி, இது என்ன ஆகும், மைனஸ் ஃபஸ்ட் ஒன் ஐகே ஏ மைனஸ் பி, ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் ஒன்றுன்னு வந்துடும். அப்புறம் சை ஆஃப் ஜீரோ, சை ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு
எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, சை ஆப் ஜீரோ வென் வேவ் ஃபங்க்ஷன் அட் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. நீங்கள் கேட்கலாம் ஏன் இதை எடுத்துக்க கூடாதுன்னு. நம்ம ஏ நம்ம பார்த்தோம், யூ கேன் டேக் ஏ பிளஸ் பின்னு எடுத்துக்கலாம், ஏ பிளஸ் ஜின்னு எடுத்துக்கலாம், நத்திங் ராங் இன் இட். ஸோ நான் இந்த கேஸில் ஏ பிளஸ் பின்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஏ பிளஸ் பியும் ஏ பிளஸ் ஜியும் சேம் தான். இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் அரைவ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏ மைனஸ் பி இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் இன்க்ளூடிங் திஸ் மைனஸ் ஐகே ஏ மைனஸ் பி, இதை ஒரு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா யூ வில் கெட் ப்ளஸ் ஐகே ஏ மைனஸ் பின்னு வந்துடும். ஸோ இங்கே வந்து ஐகே எஃப் மைனஸ் ஜி ஈக்குவல் டு மைனஸ் டூ ஆல்பா ஓவர் ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு ஏ பிளஸ் பி ப்ளஸ் ஐகே ஏ மைனஸ் பி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது மல்டிப்ளை பை மைனஸ் ஐகே, ஏன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவாக வரணுங்கிறதுக்காக நான் மைனஸ் ஆட் பண்ணிட்டேன். அதுதான் மேத்தமெட்டிக்கல் கன்வீனியன்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ யூ கேன் ஈவன் டிவைட் பை ஐகே ஆல்சோ, யூ வில் கெட் சேம் ரிசல்ட். ஸோ இப்போ மல்டிப்ளை பை மைனஸ் ஐகே ஐ ஓவர் கே, இந்த கே கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த ஐ இன்ட்டு மைனஸ் ஐ மைனஸ் ஐ ஸ்கொயர்டு வரும், மைனஸ் ஐ ஸ்கொயர்டு ஒன்றுன்னு வந்துடும். ஸோ தென் எப் மைனஸ் ஜின்னு வந்துடும் இந்த சைடு. அப்புறம் இங்கே இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஐ ஓவர் கே, அப்கோர்ஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்னு வந்துடும். இங்கே அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா கே கேன்சல் அவுட் ஆயிரும், ஏன்னா யுவர் மல்டிப்ளைங் பை ஐ ஓவர் கே. ஸோ கே கே கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த மைனஸ் ஐ இன்ட்டு ஐ வில் பிகம் மைனஸ் ஐ ஸ்கொயர்டு, மைனஸ் ஐ ஸ்கொயர்டு வந்து ப்ளஸ் தான் வரும் மாதிரி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டூ தவிர மற்ற டேர்ம் இதை வந்து நான் பீட்டான்னு வச்சுக்குவேன். இது வந்து பீட்டா. ஸோ பீட்டா ஈக்குவல் டு எம் ஆல்பா ஓவர் ஹச் கிராஸ் ஸ்கொயர் கே. அப்போ இதை வந்து எனர்ஜிக்கு நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அது ரீசன் வந்து அந்த லெக்சர் எண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் இதை வந்து அப்போ ஸ்கொயர் பண்ணுங்கள், பீட்டா ஸ்கொயர், தென் எம் ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர்னு வந்துடும். எம் ஸ்கொயர்டை நான் வந்து எம் இன்ட்டு எம்னு எழுதுறேன், எம் இன்ட்டு எம் ஆல்பா ஸ்கொயர். அண்டு ஹச் கிராஸ் ஸ்கொயர்டை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஹச் பவர் ஃபோர்னு வரும். அதை நான் வந்து ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு ஹச் கிராஸ் ஸ்கொயர்னு எழுதிருக்கேன். அப்புறம் அப்கோர்ஸ் இது வந்து கே ஸ்கொயர். இது எதுக்கு எழுதுறேன்னா, ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போ ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு கே ஸ்கொயர்டு என்னது, பை டெஃபினேஷன் ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு கே ஸ்கொயர் இஸ் பி ஸ்கொயர்டு. குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஹச் கிராஸ் கே இஸ் மொமெண்டம். ஸோ இது வந்து மொமெண்டம் ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டூவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். இது எதுக்காகனா, இந்த டூ எம் ஆர் டினாமினேட்டர் கொண்டு எம். ஸோ பி ஸ்கொயர்டு ஓவர் டூ எம், பி ஸ்கொயர்டு ஓவர் டூ எம் என்னது எனர்ஜி. ஸோ நியூமரேட்டரில் என்ன இருக்கு, எம் ஆல்பா ஸ்கொயர், டினாமினேட்டரில் டூ ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு இ. ஸோ இது ரீசன் வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் தி லெக்சரில் நான் நீட்டாக சொல்லிடுறேன், பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வாங்க. எம் மைனஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் இது வந்து பீட்டா ஐ ஏ பிளஸ் பி ப்ளஸ் ஏ மைனஸ் பி. இதை வந்து குரூப் பண்ணுங்கள், ஏலாம் ஒரு குரூப்பு, பிலாம் ஒரு குரூப்பு ரைட் ஹேண்ட் சைடில். இது ஏ ஒரு குரூப் பண்ணோம்னா இங்கே ஏ இருக்குது, தட் இஸ் அப்போ ஒன், இது வந்து ப்ளஸ் டூ ஐ பீட்டான்னு வந்துடும். அதே மாதிரி பி குரூப் பண்ணிங்கன்னா இது மைனஸ் பி இருக்குது, அதனால் மைனஸை வெளியே எடுத்துடுறேன். மைனஸை வெளியே எடுத்தோம்னா இது ஒன்றுன்னு வந்துடும், ஏன்னா இது வந்து மைனஸ் ஒன். ஸோ ஒன்றுன்னு வந்துடும். அப்புறம் அதே மாதிரி இந்த ப்ளஸ் டூ பீட்டா ஐ வந்து மைனஸ் டூ ஐ பீட்டான்னு வந்துடும், ஏன்னா மைனஸ் வெளியே இருக்கிறதுனால. ஸோ நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருக்கு, இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டெல்டா ஃபங்க்ஷன் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறோம். இந்த சைடு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இது வேவ் ஃபங்க்ஷன் வந்து இது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இது எஃப்இ பவர் ஐகேஎக்ஸ் பிளஸ் ஜிஇ பவர் மைனஸ் கேஎக்ஸ். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன், தட் இஸ் இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன் ஆர்டர் டு ஃபைண்ட் தி வேவ் டைரக்ஷன் ஆஃப் வேவ் ப்ராபகேஷன், நான் வந்து ஐ எம் அசோசியேட்டிங் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி. இந்த எக்ஸ்பொனன்ஸ் டேர்ம் எல்லாத்துலேயும் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி அசோசியேட் பண்ணுறேன், தட் இஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். வேர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இ ஓவர் ஹச் கிராஸ். ஏன்னா இ வந்து ஹச் கிராஸ் ஒமேகா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆல் ஃபோர் டைம்ஸ் ஐ எம் மல்டிப்ளை. ஸோ பை இ பவர் ஐ ஒமேகா டி, தென் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டின்னு வந்துடும், ஐ கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி. செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் ஐ வெளியே எடுத்துட்டேன், மைனஸ் ஐ வெளியே எடுத்ததுனால இது பிளஸ் ஒமேகா டின்னு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்மெண்டில் கேஎக்ஸ், சாரி கேஎக்ஸ் மைனஸ் நெகட்டிவ் சைன் வந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுதுன்னு. இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ நான் இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஏ வந்து இன்கமிங் வேவ்னு வச்சுக்கிறோம், இதில் வந்து ஏ வந்து இன்கமிங் வேவ், ஏ இஸ் இன்கமிங் வேவ். மேபி ஐ வில் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ தென் டிரான்ஸ்மிட்டட் வேவ், இந்த எஃப் இருக்குல்ல, எஃப் வந்து டிரான்ஸ்மிட்டட் வேவ். அப்புறம் இந்த இன்கமிங்கில் ட்ரான்ஸ் ரிஃப்ளெக்டட் வேவ் இருக்கு இல்லையா, அது வந்து பி. ஸோ ஒரு பார்ட்டிகிள் இங்கே இருக்குது, அது வந்து இந்த சைடு அதர் சைடு போகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. நேச்சுரலி நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், டிரான்ஸ்மிட் ஆகிற பார்ட்டிகிள் வந்து திரும்பி இந்த பக்கம் வராது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. தட் மீன்ஸ் இந்த ஜி வேல்யூ இருக்கு இல்லையா, வேவ் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது வந்து ஜீரோன்னு ஆயிரும். ஸோ இப்போ மூணு டேம் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. இங்கே ஆக்சுவலாக ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம், ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன், அதாவது இந்த சைடு ஒரு வேவ் ஃபங்க்ஷன், இந்த சைடு ஒரு வேவ் ஃபங்க்ஷன். அண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எஃப் மைனஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் டூ ஐ பீட்டா ஏ, இப்போ தான் பார்த்தோம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஐ பீட்டா பி. இது வந்து பேஸ்ட் ஆன் தி டெரிவேட்டிவ், அதாவது அட் தி பவுண்ட்ரி வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் மஸ்ட் பி சேம். ஸோ அந்த டெரிவேட்டிவை ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடச்சிது, வேவ் ஃபங்க்ஷனை ஈக்குவேட் பண்ணும்போது இது கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிறிஸ்டல் கிளியர், ஜி வேவ் ஜி வந்து ஜீரோ. ஸோ இது வந்து ஜீரோ, அதே மாதிரி இதுவும் இங்கேயும் ஜீரோ. So this is also zero. So இப்போ என்ன பண்ண போறீங்க, now you know f is equal to a plus b, f is equal to a plus b. So what is p? p is equal to f minus a. இந்த p equal to இந்த a இந்த சைடு கொண்டு வாங்க, இந்த a இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா P ஈக்குவல் டு எஃப் மைனஸ் ஏ, அதுதான் இங்கே கொண்டு வந்து P ஈக்குவல் டு எஃப் மைனஸ் ஏ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு பதில எஃப் மைனஸ் ஏயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், ஃபஸ்ட் டேம் அசிட்டிஸ் ஏ வச்சுக்கிறேன், செகண்ட் டேம் பிக்கு பதில எஃப் மைனஸ் ஏயை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணி இப்போ எப்பெல்லாம் ஒரு சைடு ஏலாம் ஒரு சைடு கொண்டு போட்டிங்கன்னா இது சும்மா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு, வித்தின் டூ ஸ்டெப் யூ வில் கெட் எஃப் ஈக்குவல் டு ஒன் ஓவர் ஒன் மைனஸ் ஐ பீட்டா ஏ. ஐ ஹாவ் டன் இட், இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தி டைம். இதை ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிரஷன், அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஒன் மைனஸ் ஒன் ஓவர் ஒன் மைனஸ் ஐ பீட்டா டைம்ஸ் ஏன்னு வந்துடும். இப்போ
ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்ம எஃப் வந்து ஏ பிளஸ் பி இல்லையா, நம்மளுக்கு தெரியும் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, அண்ட் ஆல்சோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் ஓவர் சாரி ஒன் ஓவர் ஒன் மைனஸ் ஐ பிட்டா ஏ, இது வந்து எஃப். நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடு எஃப் பார்த்தோம், எஃப் வேல்யூ, அண்ட் இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஐ, அதை தான் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே எஃப்க்கு பதிலாக ஏ பிளஸ் பி ரீப்ளேஸ் பண்ணுறோம், இந்த இந்த சைடு எஃப்க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். தென் வாட் இஸ் பி, பி வந்து இந்த ஏ இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஏன்னு வந்துடும். இதை ஆஸ் யூஸ்வல் வெரி சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ பி மஸ்ட் வில் பி ஈக்குவல் டு ஐ பீட்டா ஓவர் ஒன் மைனஸ் ஐ பீட்டா ஏன்னு வந்துடும். இப்போ இது ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தா ஏ வந்து இன்ஸ்டன்ட் வேவ், இன்ஸ்டன்ட் வேவ் வந்து நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது இன்ஸ்டன்ட் வேவ். தென் அது டிரான்ஸ்மிட் ஆகிறது வேவ் எஃப். ஜி வந்து நம்ம ஜீரோன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், ஜி வந்து ஜீரோ, அண்ட் இது வந்து ரிஃப்ளெக்டட் வேவ். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னன்னா எஃப் ஈக்குவல் டு ஒன் ஓவர் ஒன் மைனஸ் ஐ பீட்டா ஏ. ஸோ அந்த பி இஸ் ஈக்குவல் டு ஐ பீட்டா ஓவர் ஒன் மைனஸ் ஐ பீட்டா ஏன்னு. நம்ம பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பீட்டா ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன், எனர்ஜி டேர்மில் கன்வெர்ட் பண்ணும்போது எம் ஆல்பா ஸ்கொயர்ட் டிவைட் பை டூ ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு இ. இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு எஃப், எஃப் வந்து டிரான்ஸ்மிட்டட் வேவ், மாடுலஸ் எஃப் ஸ்கொயர்ட் ரேஷியோ பிட்வீன் மாடுலஸ் எஃப் ஸ்கொயர்ட் டு மாடுலஸ் ஏ ஸ்கொயர்ட், அதாவது ரிஃப்ளெக்டட் வேவ் ஸ்கொயர் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்பிளிடியூட் ஆஃப் ரிஃப்ளெக்டட் வேவ் ஓவர் இன்சிடென்ட் வேவ், இன்சிடென்ட் வேவ் வந்து ஏ. ஸோ இதை ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எஃப் ஓவர் இந்த ஏ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, மாடுலஸ் எஃப் ஸ்கொயர் ஓவர் மாடுலஸ் ஏ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இது ஒன்றுன்னு வந்துடும். இது மாடுலஸ்ங்கிறதுனால ஒன் மைனஸ் ஐ பீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ ஒன் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் இங்கே எம் ஆல்பா ஸ்கொயர்டு ஓவர் டூ ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு இ. இப்போ இங்கே இந்த ரிசல்ட் வந்து வேலிட்னு எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், இங்கே இ அதிகமாச்சுன்னா என்ன யூ ஹாவ் மோர் எனர்ஜி, இந்த டேர்ம் வந்து சிறுசாக இருக்கும், தட் இஸ் டினாமினேட்டட் சிறுசாக இருக்கும். ஸோ நேச்சுரலி ஒன் ஓவர் தட் டினாமினேட்டர் வில் பி ஹை, அப்போ டிரான்ஸ்மிஷன் அதிகமாக இருக்கும், அது நேச்சுரலி யூ கேன் அப்சர்வ். எனர்ஜி அதிகமாக இருந்தால் இட் வில் ஓவர் கம் தி பொட்டன்ஷியல் அண்ட் இட் வில் கெட் டிரான்ஸ்மிட்டட். அண்ட் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தென் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, வாட் இஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்டு வந்து ரிஃப்ளெக்டட் வேவ், ஏ வந்து இன்சிடெண்ட். ஸோ ரேஷியோ பிட்வீன் மாடுலர் ஸ்கொயர் ஆஃப் தி ரேஷியோ பிட்வீன் தி பி அண்ட் ஏ இஸ் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஐ பீட்டா வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பீட்டா ஸ்கொயர்னு வந்துடும். இதுக்கு டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணால் ஒன் மைனஸ் ஐ பீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ பீட்டா அது வந்து ஒன் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இந்த பீட்டா ஸ்கொயர்டை நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா ஸ்கொயர் இஸ் ஒன் அண்ட் ஒன் ஓவர் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஒன் ஓவர் பீட்டா ஸ்கொயர். ஸோ இது வந்து இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா ஸ்கொயர், இதுக்கு இன்வர்ஸ் எடுக்க எடுத்தீங்கன்னா டூ ஹச் கிராஸ் ஸ்கொயர் இ ஓவர் எம் ஆல்பா ஸ்கொயர். இப்போ பாருங்க ரிஃப்ளெக்ஷன் எப்போ அதிகமாக இருக்கும், எனர்ஜி வேல்யூ கம்மியாக இருந்தால் தான். ஸோ இந்த டினாமினேட்டர் வந்து கம்மியாக இருந்தால் தான் டோட்டல் வேல்யூ ஒன் ஓவர் டினாமினேட்டர் அதிகமாக இருக்கும். ஆர் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா வென் எனர்ஜி இஸ் ஹை வெரி ஹை டினாமினேட்டர் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒன் ஓவர் தட் டினாமினேட்டர் வந்து கம்மியாக இருக்கும், ரிஃப்ளெக்டன்ஸ் கம்மியாக இருக்கும். நேச்சுரலி ஹை எனர்ஜி இருக்கும்போது ரிஃப்ளெக்டன்ஸ் வந்து கம்மியாக தானே இருக்கும். ஸோ அவர் ரிசல்ட்ஸ் ஆர் வேலிட். தென்
இப்போ நான் வந்து நான் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஏ வந்து இன்சிடென்ட் வேவ்னு, அதே இது ஜி வந்து இன்சிடென்ட் வேவ்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ நான் இங்கே வந்து டெரிவேஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ண போகிறது இல்லை. இப்போ வந்து நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க ஜி வந்து இன்சிடென்ட் வேவ், திஸ் இஸ் இன்சிடென்ட் வேவ். தென் இது வந்து டிரான்ஸ்மிட்டட் வேவ், டிரான்ஸ்மிட்டட் வேவ். தென் இது வந்து டிரான்ஸ்மிட்டட் வேவ் வந்து வில் நாட் கெட் ரிஃப்ளெக்டட் இல்லையா, நோன் திங். ஸோ இந்த ஏ வில் பி ஜீரோ, இது வந்து ரிஃப்ளெக்டட் வேவ். யூ அப்ளை தி சேம் ரூல், ஏற்கனவே அப்ளை பண்ணீங்களே அதே ரூல் அப்ளை பண்ணால் யூ வில் கெட் தி சேம் ரிசல்ட். ஸோ நீங்கள் எந்த டைரக்ஷன் வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம், பட் ரிசல்ட் வில் நாட் சேஞ்ச். அதுதான் வந்து ஃபிசிக்ஸில் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Thank you very much for watching my video and supporting me continuously. Thank you very much.